தல அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல போல வருமா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஜித் வயல் ஆத்விக் தல அஜித் ஒரு நடிகராக மட்டும் நின்று விடாமல் கார், பைக் ரேஸ், ஏரோ மாடலிங், துப்பாக்கி சுடுதல் போன்ற பிற துறைகளிலும் அசத்தியவர். இவருக்கு கார் பைக் மீது இருக்கும் பிரியத்தினை அவரது பிரம்மாண்ட கலெக்ஷன்ஸ் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு புறம் தந்தை விலை உயர்ந்த கார் பைக்குகளை வாங்கி குவிக்க அவரது மகன் ஆத்விக்கோ பொம்மை கார்களை வாங்கி குவித்து வராரு. சமீபத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றிற்கு அம்மா ஷாலினியுடன் வந்திருந்த ஆத்விக் பொம்மை கார் கேட்டு அடம்பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இந்த ஆர்வம் தொடர்ந்தால் அஜித்தை போலவே ஆத்விக்கும் கார் பந்தய வீரர் ஆவார் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து தனது தந்தை ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க செல்ஃபிக்கு அழகாக போஸ் கொடுத்த ஆத்விக் பந்தியை போலவே நெட்டிசன்களிடம் ட்ரெண்ட் ஆகியிருக்காரு. 4 ஆஸ்கர் விருதுகளை குறித்த திரைப்படம். 92வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவில் பாரசைட் படம் 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றுள்ளது. இந்த படத்தின் கதை தளபதி விஜய் படத்தின் கதை போலவே இருக்கிறது என ரசிகர்கள் அனைவரும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க. அதாவது பாரசைட் படத்தின் கதை என்னவென்றால், வறுமையில் கஷ்டப்படும் 4 பேர் மிகப்பெரிய பணக்காரர் வீட்டில் வேலைக்கு சேர்வார்கள். இந்த 4 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த படம் தமிழில் விஜய், குஷ்பு உள்ளிட்டோர் நடித்த மின்சார கண்ணா படத்தை நினைவூட்டுகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் சில மாற்றங்களை செய்து இந்த பாரசைட் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் தென்கொரியாவில மிகப்பெரிய வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் உலக அளவுல மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. மேலும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் மிக பிரம்மாண்டமான இயக்குனர். அவரது படங்களில் 3/4 ஆஸ்கர் விருதுக்கு தகுதி பெற்ற படங்கள் தான். மற்ற படங்களை போல இந்த படமும் தகுதி பெற்றது மட்டுமில்லாமல் 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்கு. தல அஜித்துக்கு கிடைத்த அங்கீகாரம். தல அஜித்தின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்று கடந்த ஆண்டு பொங்கல் தினத்தன்று வெளியான விசுவாசம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த படத்தை ₹300 கோடி வசூல் செய்துள்ளதாகவும் தயாரிப்பாளர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்துக் கொடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் இன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினால் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக காவல்துறையினர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து செயலில் ஒன்றில் விளம்பரத்திற்கு இந்த படத்தின் ஒரு காட்சியை உபயோகப்படுத்தியிருக்காங்க. தேனி மாவட்ட காவல்துறையினர் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தமிழக காவல்துறையின் காவலன் என்ற செயலின் விளம்பரத்திற்காக விசுவாசம் படத்தின் காட்சியையும் பயன்படுத்தியிருக்காங்க. விசுவாசம் திரைப்படத்தில் அஜித்தின் மகளாக நடித்திருக்கும் சிறுமி கூறும் வசனத்தையும் அதற்கு நயன்தாரா சொல்லும் பதிலையும் வைத்து இந்த செயலின் விளம்பரம் அமைக்கப்பட்டிருக்கு. அம்மா என்னை யார துரத்துறாங்க என்று அந்த சிறுமி கூற அதற்கு நயன்தாரா உன் மொபைலில் இருக்கிற காவலன் செயலியை பட்டனை அழுத்து என்று கூறுகிறார். உடனே அந்த சிறுமி சரி என்று சொல்ல அதற்கு அடுத்த நிமிடமே போலீசார் வருவது போலவும் அதற்கு நயன்தாரா இனி உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுவது போலவும் இந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் படத்தின் காட்சியை வைத்து அமைக்கப்பட்டுள்ள இந்த விளம்பரத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் காவலின் செயலி குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் நன்றாக போய் சேர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெண்களுக்கு நடக்கும் கொடுமையை தடுத்து நிறுத்த போலீஸ் அதிகாரிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆப் தான் இந்த காவலின் SOS. இது பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு ஆபத்தான சமயத்தில் தங்களை அவர்களிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ள காவல்துறையை அழைப்பதற்காக தங்கள் செல்போனில் காவலன் SOS ஆப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தேனி காவல்துறை தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துட்டு வருது. தல அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களும் இதனை பகிர்ந்துட்டு வராங்க.